Welcome to the club. Burn up, burn out, burn out, burn up again. தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், கர்த்தருடைய வாய் என்ன பேசுகிறதோ, கர்த்தருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ, கர்த்தருடைய சிந்தையில் என்ன இருக்கிறதோ, கர்த்தர் இப்பொழுது ஜனங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார், எப்படி அவர்களை நடத்த போகிறேன் என்று சொல்கிறார், அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது, அதுக்கு தம் மக்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்ற வார்த்தை சொல்வாரோ, அதை சொல்வதுதான் ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை. வருகைக்கு வழி ஆயத்தப்படுத்தணும், நிறைய ஆத்மாக்களை அவர் பக்கமாக திருப்பணும், அந்த மைண்டாவே இருப்பாங்க இல்லையா? சோ அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கீங்க. அதை பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடடா, உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இங்க பாருங்க சிஸ்டர், என் பிள்ளை வந்து எந்த அளவுக்கு ஆவியில வளர்ந்துருக்காங்க, பைபிள் வார்த்தைய பேசும் பொழுது பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பரா பேசுறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, எங்க பிள்ளைங்க ஜெபிக்கிறத பார்த்து நாங்களும் ஜெபிக்க கத்துக்கிறோம் அப்படின்ற சாட்சிகளை அவங்க வந்து சொல்லும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ கீப் இட் அப், நல்லா பண்ணுங்க. இந்த அரும்புகள் நிகழ்ச்சியில நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போறோம். அது என்ன அப்படின்றத உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஷோ மூலமா நம்ம பார்க்க போறோம். போல இருக்கே, என்ன ஃப்ராக், நீ அப்படி சொல்ற?
ஆமா, பஸ்ல உன் கண்ணு கொஞ்சம் குண்டா இருந்துச்சு, இப்ப ரொம்ப குண்டா இருந்துச்சு. என்னப்போ என் கண்ணாச்சு ரெண்டு பக்கத்து பக்கத்துல இருக்கு, ஒண்ணு நார்த் ஒண்ணு சவுத் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் விடு, உலகமே உன்னை பார்த்து வியக்கோ அற்புதங்கள் அப்படின்னு என்னமோ பாரு. நீ என்னப்பா பயங்கரமா இருக்கு. உனக்கு தெரியுமா, மனுஷங்க மாதிரி இருக்க எங்களுக்குள்ள பெரிய பெரிய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு ராஜா. என்னது பெரிய பெரிய காரியங்கள் நடக்குதா? ஆமா ஆமா, உனக்கு தெரியுமா என்ன மாதிரி இருக்க குட்டி பிள்ளைங்களா இப்போ துரு துருன்னு ஓடிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறது இல்ல. நாங்க எல்லாரும் அமைதியா இயேசுவோட பாதத்துல காத்திருக்கிறோம். அதனால எப்படி உங்களால இப்படி ஒரு பெரிய பெரிய காரியங்கள் செய்ய முடியுது? இதுக்கு உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கலாம்? நம்ம பலூன் இருக்குல்ல, பலூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பலூன் குட்டியா இருந்துச்சுன்னா அதை பெருசா மாத்துறதுக்கு என்ன வேணும்? அதை பெருசா மாத்தணும்னா நான் அதன்னு ஊதணும். நம்ம நல்லா ஊதுற அந்த காத்து உள்ள போய் பலூன் பெருசா மாறிடும் இல்லையா? ஆமா, பலூன் பெருசா மாறிடும். அதை வச்சு நான் ஜாலியா விளையாடுவேன். அப்ப அந்த பலூன் பெருசாகிறதுக்கு காத்து தேவை இல்லையா? ஆமா, அதே மாதிரி தான் நாங்களும் எல்லாரும் நல்ல பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும்னா எங்களுக்குள்ள ஒருத்தர் வேணும். என்னது உங்களுக்குள்ள ஒருத்தர் வேணுமா? ஆமா, பெரிய ஒரு விஷயம் உள்ள வந்தா நம்ம சூப்பரா மாறிடுவோம் இல்லையா? ஐயோ, நீ சொல்றத எனக்கு தலையே சுத்துது. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சொல்லலாம்? நான் டைரக்டாவே சொல்றேன், என்ன தெரியுமா? இப்போ எங்களுக்குள்ள பவர் இல்ல இல்லதானே? ஆமா, நாங்க ரொம்ப குட்டி பாப்பா. ஆமா தானே? ஆமா, பத்தியா எங்க கிட்ட ஸ்ட்ரெங்த் இல்ல. ஆமா தானே? ஆமா. ஆனா எங்களுக்குள்ள ரொம்ப பெரிய சூப்பர் பவர்ஃபுல்லான ஸ்ட்ரெங்த் தான ஒருத்தர் வந்துட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஆமா, எங்களுக்கு பவர் கிடைச்சிரும், நாங்க சூப்பர் சூப்பர் விஷயத்தை செய்ய முடியும் இல்லையா? உனக்கு சூப்பர் பவர் சூப்பர் ஸ்ட்ரெங்த் எல்லாம் கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த சூப்பர் பவர் சூப்பர் ஸ்ட்ரெங்த் ஃபுல்லான ஒரு மேன் இருக்காரு, அவர் யாரு தெரியுமா? மேல இருக்காரா? மேல இல்லடா, மேன் மேன் மேன். எனக்கு மட்டும் அவர் தெரியவே மாட்டாரு. உனக்கு தெரிய மாட்டாரா? உனக்கு இவ்வளவு பெரிய கண்ணு கொடுத்துட்டு அவரு தெரியல. சரி ஓகே விடு, நான் இன்னைக்கு சொல்றேன் பாரு, உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ சரியா? சரி சொல்லி. அவர்கிட்ட தான் சூப்பர் பவர் இருக்கு, சூப்பர் ஸ்ட்ரெங்த் இருக்கு, அவர் பெரிய பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். சரி ஓகே, அவரை நான் பார்க்கணும்னா நான் என்னதான் செய்யணும்? அவரை நீ பார்க்கணும்னா நல்லா அவரை பாடி அவரை வெல்கம் பண்ணணும். என்னது காத்திருக்கணுமா? கிளம்பி வந்து
கடைக்காரையில இந்த பூச்சி கிடைக்குமா இந்த புழு கிடைக்குமான்னு காத்திருந்து காத்திருந்து அது கிடைக்கும் முதல்ல அதக்குன்னு அப்படியே நாக்க போட்டு அதை இருத்து சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு டயர்டா போச்சு. இந்த காத்தி இருக்கிறதெல்லாம் போர், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இந்த காத்திருக்கிறத நினைச்சு போர் அடிச்சு நான் வெறுத்து போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் எவ்வளவு நேரம் பண்ணாலும் காத்துட்டு இருப்பேன். நீ சொல்றத பார்த்தா அவர் ரொம்ப அழகா சூப்பரா இருப்பாரா? ஆமாடா, ஏன்னா பசுமை சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லிருக்கடா. அப்ப ருசிக்கணும்னா நம்ம காத்திருக்கணும், அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம ருசிச்சு பார்க்க முடியும். எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுதுப்பா. இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் அந்த ஏஞ்சல் குட்டிஸ் கிளப்ல ஆராதிச்சுட்டே இருந்துட்டு திடீர்னு அமைதியா உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா எழுந்து வந்து தரிசனம் சொல்லுவாங்க. ஏசப்பா என்கிட்ட பேசினாரு காத்திருக்கும் போது அப்படி சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அதை தானே நீ சொல்ற? நீ நல்லா பாத்திருக்க. ஆனா அவங்க எதுவும் யோசிக்கல மாட்டாங்க, அமைதியா தங்களோட சிந்தனை எல்லாமே அமைதிப்படுத்தி எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. சாப்பாடு பத்தி யோசிக்க மாட்டாங்க, டிரெஸ் பத்தி யோசிக்க மாட்டாங்க, வேற ஏதாச்சும் பொம்மை இது எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதான், எசப்பாவோட முகத்தை யோசிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. ஓ, அப்பதான் நம்ம நம்மள நாமே அமைதிப்படுத்திப்போ. நம்ம ஆவி அவரை பார்க்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஏசப்பாவோட வார்த்தையை கேட்டு அதை தீர்க்க தரிசனமா சொல்லிடுவோம். உடனே போய் நான் இன்னைக்கு யாருக்கூடயும் பேச போறது இல்ல. நான் ஆராதிச்சுட்டு ஏசப்பாவை துதிச்சுட்டு அழகா காத்திருக்க போறு. நீ வேணா பாரு, என்கிட்ட ஏசப்பா இன்னைக்கு சூப்பரா பேச போறாரு. ஓகே, இது நான் காத்திருக்கிற நேரம் வந்தாச்சு. நான் போயிட்டு காத்திருக்க போறேன், ஏசப்பாவை பார்க்க போறேன், ஆராதிக்க போறேன். பை பை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அந்த ஷோவை பார்த்தீங்க இல்லையா?
ஆமா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைய கேட்கணும், அவருடைய வார்த்தை ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும். அந்த காரியத்தை செய்யலனா நம்ம ஆண்டவரோட நெருங்கவும் முடியாது, அவருடைய வார்த்தையை கேட்கவும் முடியாது, அவருடைய சித்தம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது. அதுதான் நம்ம காத்திருக்குதல். ஸோ அவருடைய பாதத்துல அமைதியா காத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல தன்னையே அர்ப்பணித்து காத்திருக்காங்களோ, ஏசப்பா நீங்க என் கூட பேசணும், உங்க வார்த்தையை நான் கேட்கணும் அப்படின்னு நீங்க அவருடைய பாதத்துல அமைதியா நீங்க அமர்ந்து காத்திருக்கும் பொழுது அதுல நடக்க போகிற பெரிய காரியங்கள், அதுல இருந்து புறப்பட போகிற பெரிய விஷயங்கள், பூமியில நீங்க செய்ய போகிற பெரிய பெரிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த செக்மெண்ட் மூலமா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், பைபிள் நோட் பென் எடுத்துட்டு ரெடியா இருக்கணும். வாங்க நம்ம அந்த ஷோக்குள்ள போலாம். Praise the Lord. Praise Sharon, the praise the Lord. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆன்ட்டி. ஆ சூப்பர்ல. நம்ம ரெண்டு பேரும் பிங்க்ல போட்டு வந்திருக்கீங்களே, மேட்சிங் மேட்சிங் சாக்லேட் கொடுத்தீங்களா? கொடுக்கலையா? சரி ஓகே. அப்புறமா ரெண்டு பேரும் வாங்கி எனக்கு கொடுத்துடணும். ஓகே ஓகே. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க சாரா. ஏதாவது குட் நியூஸா? ஆல்வேஸ் ஸ்மைலிங் ஃபேஸா இருப்பீங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு வசனம் பார்க்கலாமா? ஆபகுக் 2:3. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எடுத்துட்டீங்களா பைபிள் திறந்து ஆபகுக் 2:3 வாசிக்கலாமா? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. சூப்பர் சார், அழகா வாசிச்சாங்க இல்லையா? இங்க வந்து ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு அழகான வசனத்தை எழுதுறார். குறித்த காலத்திற்குன்னு ஒரு தரிசனம் என்ன பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு, அது வந்து பொய் சொல்லாது, அது வந்து நிச்சயமா நடக்கும், விளங்கும் அப்படின்னா நடக்கும், அது தாமதித்தாலும் அதற்கு நீ என்ன பண்ணு, காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, காத்திரு, நீ நீ வந்து என்ன பண்ணணும், காத்திருக்கணும். இங்க தீர்க்கதரிசி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நீ காத்திருக்கணும். சொல்லுங்க ரெண்டு பேரும், காத்திருக்கணும். சோ இது காத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பைபிள்ல ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் அவங்க கேரக்டரையும் பாத்தீங்கன்னா, அவங்க ஆண்டவர் கூட பேசும் பொழுது, ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இனிஷியலா காத்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க. ஆபிரகாம் தீர்க்கதரிசிலிருந்து, ஏனோக் தீர்க்கதரிசிலிருந்து, எல்லாரையுமே பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும், யோவான் தீர்க்கதரிசி வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க இல்லையா? நம்ம நல்லா வர்ஷிப் பண்ணிடுவோம், நல்லா பயங்கரமா சத்தமா ஜெபம் பண்ணுவோம், பைபிள் கூட வாசிச்சிருவோம், ஆனா காத்திருக்க மாட்டோம். நிறைய பேருடைய லைஃப்ல ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஒரு விஷயம் வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வேகமா ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? கடகடகடன்னு மெசேஜ் அனுப்புவோம், கடகடன்னு வேலை செய்வோம், கடகடன்னு என்ன வேணாலும் பண்ணுவோம், ஓடுவோம், ஆடுவோம், விளையாடுவோம். ஆனா அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவோம், ஏஞ்சி போக மாட்டோம், தூங்கிடுவோம். ஆமா தானே ஷேரன்? நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் மலாக்குட்டிஸ் கிளப்ல எல்லாம் நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு, ஓகே இப்ப நம்ம காத்திருக்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணிடுவோம், அப்படியே ஒரு ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிருவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ காத்திருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே காத்திருக்கணும். நம்ம மைண்ட் வந்து ஏசப்ப கூட பேசிட்டே இருக்கணும், இப்போ நான் காத்திருக்கேன், இப்போ நான் ஆண்டவரோட பேச போகிறேன், ஆண்டவர் இப்போ ஏன் கூட பேச போகிறாரு, இந்த கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ள என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். மோசி தீர்க்கதரிசி 40 நாள் மலை மேலே என்ன பண்ணுறாரு, காத்திருக்கார், ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. அதுல முதல் 7 நாள் அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. 7 நாள் அவர் எதுவுமே பார்க்கல, எதுவுமே செய்யல, அமைதியா இருக்காரு. 7 நாள் அப்படியே இருக்காரு. அந்த 7 நாள் அவர் என்ன பண்ணிருப்பார்,
நான் இப்ப இந்த மலை மேல ஏன் வந்திருக்கேன், இங்க தேவன் ஏன் வர சொன்னாரு, அவர் என்ன பேச போறாரு, நான் அதை பெற்றுக்கொள்ள என்னன்னா எப்படி ஆயத்தப்படுத்திக்கணும், நிறைய விஷயங்கள் அவருக்குள்ள அப்படியே என்ன பண்ணுது, நிறைய நடக்குது. ஸோ இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்திருக்கிற டைம்ல நடக்கும். நான் கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றிருக்கேன், எனக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைக்குது, நான் தரிசனம் பார்க்கறேன், இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இன்னும் ஆழமா போகணும், இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரேயர் டைம்ல நீங்க என்ன பண்ணணும், நல்லா காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கும் பொழுது அங்க ஒரு விஷயம் நடக்கும், உங்க கூட வந்து ஏசப்பா என்ன பண்ணுவாரு, அப்படியே ஜாயின் பண்ணுவாரு, ஜாயின் பண்ணி அழகா உங்களை என்ன பண்ணுவாரு, நடத்தி செல்வாரு. அப்ப அந்த தரிசனம் நீங்க பெற்றுக்கொண்ட அந்த காரியம் உங்களுக்குள்ள ஆழமா என்னாகும், ரெஜிஸ்டர் ஆகும். இப்ப மோசே தீர்க்கதரிசி வந்து தேவனோடு பேசுறாரு, தேவன் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து பெற்றுக்கொண்டாரு, பெற்றுக்கொண்டதை வந்து பூமியில அப்படியே செஞ்சாரா, அறகுறையா செஞ்சாரா, விட்டுட்டாரா, செஞ்சாரு, செஞ்சார் இல்லையா. இப்ப ஆசிரிப்பு கூடாரத்தை செய்யணும், ஒரு பெரிய மிகப்பெரிய காட்சியை பார்த்துட்டு அவர் பூமிக்கு வந்து அதை அப்படியே நிறைவேற்றினார் இல்லையா, ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டினார். அப்ப ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டி முடிச்சு அது தேவன் ஓகே சொல்லி இவ்வளோ விஷயங்கள் நடப்பதற்கு பேசிக்கா இருந்த விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஏழு நாள் காத்திருந்தார். அந்த ஏழு நாள் அவருக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு, உங்களை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுவார், உங்களை ஆண்டவர் வந்து அவருடைய விஷயத்த நீங்க செய்து முடிக்கிறதற்கு அவர் உங்களை ட்ரெயின் பண்ணுவார், அந்த ஒரு வைராக்கியத்தை வைப்பார். என்ன நடந்தாலும் நான் ஆண்டவருக்காக இந்த வார்த்தையை உரைப்பேன், இந்த செயலை செய்வேன், இந்த காரியத்தை முடிப்பேன்னு அந்த ஒரு ஃபேர்ம்னஸ், அந்த ஒரு உறுதி வந்து உங்களுக்குள்ள வரணும்னா இந்த காத்திருக்கிற பீரியட்ல தான் நடக்கும். இந்த காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கணும், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவார், ஸ்ட்ராங் ஆக்குவார், உன்னை கர்த்தருடையவளா மாத்துவார், உன்னை கர்த்தருடையவனா மாத்துவார். அப்ப நீ தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லவோ ஆண்டவர் வெளிப்படுத்துறத பூமியில செய்யவோ என்ன பண்ண மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, இல்ல யோசிக்க மாட்டீங்க, இன்ஸ்டன்டா ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன உடனே எழுந்து போய், ஷேரன் எழுந்து போய் இதை சொல் பூமிக்கு சொன்னோட, நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை உடனே சொல்லுவீங்க, சாரா இதை செய் எனக்காக அப்படின்னு ஆண்டு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, மம்மி தடுப்பாங்க, ஏய் உனக்கு என்ன அடி வயசாகுது, நீ போய் செய்யலாமா அப்படின்னு மம்மி உன்னை கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன, ஆமால எனக்கு சின்ன வயசுல, ஷாரன் யோசிப்பா நான் குட்டியா இருக்கேனே நான் எப்படி செய்ய முடியும், இந்த மாதிரி யோசனைகள்லாம் என்ன பண்ணாது, வராது. எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் அதை அப்படியே என்ன பண்ணுவேன், செய்வேன். அது யார் தடுத்தாலும் உங்களால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உறுதி வரணும்னா நீங்க கர்த்தருடைய பாதத்துல என்ன பண்ணணும், காத்திருக்கணும். தேவன் உங்களை அப்படியே என்ன பண்ணுவாரு, ஸ்ட்ராங்கா மாத்திடுவாரு. அப்ப உங்களுக்கு இந்த அனுபவம் வேணும் தானே. சமூகத்துல அமைதியா நீங்க காத்திருக்கிறீங்களோ உங்களை தான் ஏசப்பா எடுத்து பயன்படுத்துவார். ஏன் அப்படின்னு சொல்றேன் தெரியுங்களா, உங்ககிட்ட ஏசப்பா பேசிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருடைய வார்த்தையை உங்க காதால நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க, உடனே எழுந்த ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு இந்த காத்திருக்குதல் உங்களை வந்து உருவாக்குற ஒரு பெரிய விஷயமாக இருக்குல்ல. சோ ரொம்ப பிடிச்சிருக்கலையா, யாருக்குல அந்த மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறீங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாவ், இத்தனை பேரும் நீங்க வந்து இப்படி சூப்பரா மாறணும்னா நமக்கு அடுத்து நம்ம பிரேயர் பண்ண போறோம். சோ நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இணைஞ்சு ஜெபிக்க போறீங்க, ஜெபிக்கிற நேரத்துல உங்களை நீங்களே அர்ப்பணிங்களே, உங்களை நீங்க அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கோங்களே. சோ அந்த அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம் எப்படி உங்களுக்குள்ள இருந்து புறப்பட போகுது அப்படின்றத இந்த நாள்ல நீங்க உணர போறீங்க. வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஓகே, நம்ம இப்ப முழங்கால் படிட்டு இருக்கோம், ஏசப்பா கிட்ட ஜெபிக்க போறோம், ஆவியில ஜெபிக்க போறோம், அந்நிய பாஷையில, அப்புறம் காத்திருக்க போறோம். ஏசப்பா உங்களுக்கு சூப்பரா அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்த போறார். அதனால நம்ம எல்லாரும் கண்களை மூடி அந்நிய பாஷையில ஜெபிக்கலாமா? ஓ ரபா ஷேகே ரே மே ஹந்துனா ரபா ஷேகே ரே பாலா ரது நமா கரபாலா ரபா. ஒவ்வொரு சிறுவர்களும் நீங்க கண்டிப்பா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். வீட்டுல தானே நாங்க டிவி தானே பாக்குறோம் அப்படின்னு நீங்க மௌனமா இருக்க கூடாது, நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிங்க பாக்கலாம். நல்ல ஆவில நல்ல நல்ல ஆவில நல்ல நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம்
ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அபிஷேகம் அந்நிய பாஷை எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிச்சு ஸ்தோத்திரிங்க. ஒரு மீ ஆஷேக் ஹேரே பேலா ரபா ஒரு அவாஷா கரபா லாரா துராபா கலரபா ஒரு மீ ஆஷா கரபா. இன்றைக்கு உன்னைதான் நேசமா பயன்படுத்த போகிறார், உன் வாயிலதான் அவருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை வைக்க போகிறார். ஒரு ரமா கபா லாரா மா ஷேகே மீ ஹன்னா ரபா ஒரு மீ ஆஷா பரபா கரபா லாரா தரபா கலரபா ஒரு மீ ஆஷா பாபா பாலரா பதுலபா. பேசிட்டே இருங்க, அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. ஒரு ரமா கரபா தேவனோட இப்ப நீங்க பேசுறீங்க, ஒரு மனுஷன் கிட்ட பேசல, நீங்க ஆண்டவரோட பேசுறீங்க. எல்லாத்தையும் மறந்து உங்க மேல் மறந்து ஏசப்பாவ நோக்கி பார்த்து பேசுங்க. ஒரு ரமா ஷேகே ரே மீ ஹன்னா ரமா கலரபா ஒரு மீ ஆஷா கரபா துனமா கலரபா துரபா கலரபா ஒரு ரமா ஷபா ரபா கரபா. அப்படியே உங்களுக்குள்ள ஒரு அக்னி எரிந்து கொண்டே இருக்கும். நீங்க அந்நிய பாஷையில பேச பேச உங்களுக்குள்ள ஆண்டவர் மேல இருக்கிற அன்பும் பாசமும் அப்படியே அக்னி போல எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு ரமா ஷேகே ரே மீ ஹன்னா ரபா லரது ரபா கலரபா ஷேகே ரே மீ ஒரு மீ ஆஷா பா ரபா லரபா கரபா லரி மீ ஹன்னா ரபா. நம்ம அப்படியே அமைதியா காத்திருக்க போறோம், இயேசுப்படைய குரலை கேட்க போகிறோம். நம்ம இந்த நிகழ்ச்சியில கேட்டது போல காத்திருக்கிறது ரொம்ப முக்கியமான நேரம். அது கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் சந்தோஷத்தோட மௌனமாக நம்ம காத்திருக்கலாமா? இப்ப நம்ம ஏசப்பா பாதத்துல காத்திருந்தோம் இல்லையா? ஓகே ஓகே, உங்க கூட ஏசப்பா பேசியிருப்பாரு, ஆனா நீங்க இப்ப இதை சொல்ல வேண்டாம். பட் இந்த நிகழ்ச்சியில ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண போறோம். இப்ப நம்ம காத்திருந்த நேரத்துல உங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு, உங்களுக்குள்ள என்ன பார்த்தீங்க, உங்க ஆவியின் கண்கள் திறந்து என்ன பார்த்தீங்க அப்படின்றத அரும்புகள் இமெயில் ஐடிக்கு நீங்க உங்களுடைய எல்லாத்தையும் நீங்க அனுப்ப போறீங்க. சரியா, நீங்க கண்ணை மூடுன்னு ஸ்டார்ட் பண்ண மூமெண்ட்ல இருந்து அமைதியா இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன சத்தம் கேட்டீங்க, என்ன பார்த்தீங்க. ஒருவேளை நீங்க எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஓகே, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நீங்க அனுப்பணும். உங்க பேர் உங்க ஃபோன் நம்பர் போட்டு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க இமெயில் அனுப்பலாம். பிளஸ் நீங்க வாட்ஸ்அப்ல கூட நீங்க வீடியோ எடுத்து அனுப்பலாம். ஸோ வி வாண்ட் டு ரிசர்ச் உங்க ஆவியில என்ன நடக்குது, நீங்க எப்படி வந்து இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்துல வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ண போறோம். ஓகே செய்யலாமா? இந்த ஹோம்ஒர்க் பண்ணி அரும்புகள் இமெயில் அடியிலும் இல்ல நீங்க பாக்குற இந்த வாட்ஸ்அப்லயும் நீங்க அனுப்பலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணீங்க இல்லையா? ஸோ ஜெபிக்கும் பொழுது எல்லா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தீங்களா உங்களுக்குள்ள? ஸோ அப்படி உணரும் பொழுது நீங்க எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கீங்க, இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் ஏன் அப்படின்றத இந்த நாளில் நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது மாத்திரம் இல்லாமல் நீங்க காத்திருக்கிற வேலையில உங்களுக்குள்ள என்னென்ன நடந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்கள், ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கலாம், இல்லை நீங்க ஒரு வெளிச்சத்தை பார்த்துருக்கலாம், இல்லை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க அமைதியா இருக்கிற இந்த நேரத்துல நடந்திருக்கும் இல்லையா? அதை நீங்க கண்டிப்பா அரும்புகள் இமெயில் அடிக்கி எழுதணும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீங்க நிதானிச்சு பாருங்க உங்களுக்குள்ள என்னென்ன நடந்துச்சு. ஸோ அதுதான் வந்து நம்மள ஆவியில அப்படியே நம்மள ஆராய்ந்து பார்க்க எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வந்து தொட்டிருக்காரு, அவரை நம்ம கூட பேசுறத நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கோம், நம்ம ஆவி எவ்வளோ வளர்ந்திருக்கு, இதெல்லாம் நீங்க செல்ஃப் செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த நேரத்தை நாங்கள் கொடுத்தோம். ஸோ அதில் நீங்க நல்லாவே செல்ஃப் செக் பண்ணியிருப்பீங்க. இன்னும் செக் பண்ணி பாருங்க, இன்னும் உங்களை நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்து இமெயில் ஐடியில் இந்த பார்க்குறீங்களா அந்த அரும்புகள் இமெயில் ஐடியில் நீங்க அழகா டீட்டெயிலாக உங்களுக்குள்ள நடந்த அனுபவத்தை எங்களுக்கு எழுதுங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க எழுத மறக்கவே கூடாது. எல்லாரும் மறக்காம மொபைல் நம்பர் எழுதுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல உங்களுடைய வீடியோ ரெக்கார்டை எங்களுக்கு அனுப்புங்க. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த நாள் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இல்லையா? நல்லா ப்ரே பண்ணுங்க, இதுவே கண்டினியூ பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்றேன். பை பை. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Angel TV.org